காலை மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிஎஸ் திவாகர். இங்கே வயக்காட்டு மாப்பிள்ளையோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த படத்தை கதை அண்ட் இசை நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை வந்து ஒளிப்பதிவு அண்ட் டைரக்ஷன் வந்து விம்மல் முருகன் சார் பண்ணியிருக்காரு. ஜீவா மூவி மேக்கர் சார்பாக ஜீவா சார் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவை நடிகராக இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவாக வெற்றி அண்ட் யோகேந்திரன் அண்ட் புதுமுக நடிகரும் ஜோதிஷா அண்ட் ரயானா நடிச்சிருக்காங்க. மற்றும் நிறைய காமெடி நடிகர் நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், அதாவது ஒரு விவசாயத்தை பேஸ் பண்ணி இந்த படம். விவசாயத்தை வந்து இந்த டைமுக்கு வந்து விவசாயம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. பொதுவாகவே நம்ம நாட்டுக்கு விவசாயம் முக்கியம், ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரி ஒரு கிராம சூழலில் இருக்கிற ஒரு ஏரியாவில் படத்தை ஷூட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. 5 பாடல்கள் இருக்குது. இந்த அஞ்சு பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. கூடியோரில் இசை விழா நடக்க போது கண்டிப்பாக பாடல்கள் கேளுங்க. தியேட்டர் வந்து படத்தை பாருங்கள். உங்கள் ஆதரவு தரணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகேவா? ஹாய், திஸ் இஸ் வெற்றிவேலன். வயக்காட்டு மாப்பிள்ளை படத்தை பற்றி பேச வந்திருக்கேன். அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் ப்ரொடியூஸ் பை மிஸ்டர் ஜீவா அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன் பை மிஸ்டர் விமல் முருகன் அண்ட் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பை மிஸ்டர் திவாகர். இந்த படம் வந்து ஒரு சோஷியல் ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜோடு ரிலீஸ் ஆக போகிற படம். என்னென்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். இப்போது தமிழ்நாட்டில் ரொம்ப செழுமையாக இருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் பார்க்கலாம். இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக், திருப்பூர் டிஸ்ட்ரிக் அது மாதிரி பார்க்கலாம். திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ரொம்ப செழுமையாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த ட்ரையாக இருக்கிற ரீஜனை வந்து செழுமைப்படுத்துகிற திட்டம் தான் அத்திக்கடவு அவினாசி திட்டம். இந்த திட்டம் நிறைவேறுச்சுன்னா ஒரு 250-300 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிற என்டையர் ரீஜன்ஸ் எல்லாமே வந்து செழுமையாகிடும். ஸோ நீங்கள் அந்த டோட்டல் டிஸ்ட்ரிக்டில் வந்து ட்ரவுட்டே பார்க்க முடியாது, ஐ மீன் வறட்சியே நீங்கள் பார்க்க முடியாது. எல்லா இடமும் செழுமையாக இருக்கிற திட்டம் தான் அந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம். இந்த திட்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் நாங்கள் கொடுக்குற படம் தான் வயக்காட்டு மாப்பிள்ளை. நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், நிறைய தெரிஞ்ச முகங்கள் நிறைய பேர் படம் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் டப்பிங் முடிச்சிட்டேன். And next month they are planning for the audio release and subsequent month they are planning for the movie release. So இந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னா இந்த விவசாயத்தோட முக்கியத்துவத்தை நம்ம மக்கள் உணர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா 70% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். மீதி 30% தான் நம்ம வந்து த மோஸ்ட் சிவிலைஸ்டு பார்ட், ஐ மீன் த கோஆப்ரேட் லைன் அண்ட் அந்த ஒர்க்கிங் பீப்புள்ஸோட கம்யூனிட்டி வந்து 30% தான். மற்றபடி 70% வந்து அக்ரிகல்ச்சர் தான். ஸோ இந்த அக்ரிகல்ச்சரோட முக்கியத்துவத்தை உணர்த்துகிற படம் தான் அந்த வயக்காட்டு மாப்பிள்ளை. நிறைய ஜோனரில் படம் வருது, அக்ரிகல்ச்சரல் பேஸில் படம் வர்றது ரொம்ப ரேர். ஸோ இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நீட் ஃபார் அக்ரிகல்ச்சர் வந்து இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகும் மக்களோட மனசில். நம்மளோட க்ரோயிங் எக்கானமி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம என்ன தான் சாஃப்ட்வேர் லைனில் வந்து ரொம்ப கொஞ்சம் வளர்ந்துருந்தாலும் அக்ரிகல்ச்சரலோட டெவலப்மெண்ட்டில் தான் நம்மளோட எக்கானமியை வந்து பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்தியன் எக்கானமி. ஸோ அதனால் இந்த அக்ரிகல்ச்சர் இந்த நீட் ஃபார் அக்ரிகல்ச்சர் இட்ஸ் அ ஸ்ட்ராங் பேஸ் இன் திஸ் ஃபிலிம். இந்த படம் வெற்றியடை வைக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. விவசாயத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த படத்தில் நிறைய கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இருக்குது. நிறைய சாங் இருக்குது, ஃபைட் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே கலந்த ஒரு படம் தான். நீங்கள் இப்போ வந்து தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம் வந்து இங்கே சென்னை இருக்கிற மக்களுக்கு, ஐ மீன் இந்த ஸ்டேட் அப்போர்ட் ஃப்ரம் அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுக்கு தெரியுமான்றது நம்மளுக்கு தெரியாது. இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்தில் வந்து 3 பேர் உயிர் விட்டுருக்காங்க ஒரு சோஷியல் காஸ்க்காக. ஸோ இந்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த படத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த திட்டத்தை பற்றி என்ன, இதுக்கு மக்கள் வந்து எந்த அளவுக்கு உத்வேகத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இரங்கல் கூட்டத்தில் நாங்கள் போய் பங்கெடுத்துக்கணும். என்டையர் டீம் போனோம். என்டையர் டீம்னா படம் பண்ணுறோம் அந்த ஒரு பேஸில் போல் மக்களோட மக்களாக போய் உட்காந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
இது வந்து எப்படி அந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் அந்த என்டையர் அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த அளவுக்கு தீர்க்கமா இருக்காங்க அந்த விஷயத்துல அப்படின்னு? ஏன்னா ஒரு இரங்கல் கூட்டம் நம்ம வந்து இரங்கல் கூட்டம் பண்ற ஒரு குரூப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்காக இரங்கல் கூட்டம் எல்லா இடத்துலயுமே எல்லா டவுன்ஸ் வில்லேஜஸ்ல எல்லா மெயின் சென்டர்ஸ்லயும் வந்து ஒரே ஒரு நோக்கத்துக்காக நடைபெற ஒரு விஷயம் வந்து நாங்க அன்னைக்குதான் பார்த்தோம். போலீஸ் வந்து பேசும்போது கூட அவங்க ஃபேமிலிஸ்ல வந்து மூணு பேர் உயிர் விட்டுருக்காங்க அந்த விஷயத்துக்காக. பட் ஆனா அப்ப கூட அவங்க அந்த விவசாயத்தோட முக்கியத்துவத்தையும் அந்த அத்திக்கடை அவினாசத்தோட முக்கியத்துவத்தை பத்தி அவங்க ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ரீஜன் ஃபுல்லாகவே செழுமையாக்குற ஒரு திட்டம் எந்த அளவுக்கு முக்கியம், இது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் தெரியப்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக பண்ண படம் தான் வயக்காட்டு மாப்பிள்ளை. நிறைய படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இன்னும் கொஞ்சம் என்னால் நீங்கள் ஸ்ட்ராங்காக உணர்வீங்க இந்த திட்டத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு. நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எங்களுக்கும் ஒரு 30 days அங்கிட்டு இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, ஷார்ட் அண்ட் ரெட் ஒன் அஸ் வெல் அஸ் GH4 கேமரா. ஸோ நீங்கள் அவுட் புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லாயிருக்கு. ரெட் ஒனில் எடுத்த விஷுவல்ஸும் அதையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணி போட்டிருக்காங்க. பட் இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. எல்லா விஷுவல்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு, சாங்கோட விஷுவல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, சாங்ஸ்லாம் நல்லா ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் பை மிஸ்டர் திவாகர் சார் அண்ட் இட் ஹஸ் கம் அவுட் வெல். எல்லா சாங்ஸும் வந்து நிறைய கட்டிங்ஸ் இருக்கும் அந்த ஒரு சாங்கில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ராவல் இல்லாமல் நிறைய கட்டிங்ஸ் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயத்தோட முக்கியத்துவத்தை நம்ம எல்லாருமே உணரணும், அதுக்காக எடுக்கப்பட்ட படம், இந்த படம் ரீச் ஆகணும். ஸோ கம் சப்போர்ட்டர்ஸ். மூவி ஆடியோ ரிலீஸ் ரிலீஸிங் த நெக்ஸ்ட் மந்த் அண்ட் தி ஃபாலோயிங் மந்த் தி மூவி ரிலீஸ். ஸோ கம் டு சப்போர்ட்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நான் தான் நிஷா பேசுகிறேன். இந்த வயக்காட்டு மாப்பிள்ளைன்ற ஒரு படத்தில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் சாங் ஒன்று பண்ணியிருக்கேன், காமெடி ஆக்டருக்கு சிஸ்டராக பண்ணியிருக்கேன், ஜோதி ஹீரோயின் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். இதில் வந்து நிறைய காமெடி ஆக்டர்ஸ்லாம் உண்டு. அப்புறம் வந்து இந்த படம் வந்து இந்த படத்தில் சாங் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. சாங் 5 songs உண்டு, 5 songs சூப்பராக வந்திருக்கு. எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு சாங் தான். படமும் நல்ல ஒரு ஹிட்டான படமாக வந்திருக்கு. படத்தில் மெசேஜும் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் வந்து ப்ரொடியூசர் வந்து ஜீவா சார், அவர் தான் ப்ரொடியூசராக இருக்கார். டைரக்டர் வந்து விமல் முருகன் சார். அப்புறம் திரைக்கதை வசனம் இசை எல்லாம் வந்து திபாகர் சார் பண்ணியிருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கார்த்திக் சார் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு சாங்கில் வந்து அலிஷா அவங்க பண்ணியிருக்காங்க, அந்த சாங் செம்மையாக வந்திருக்கு, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா சாங்கும் உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக வந்து அப்போ தியேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு இது பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போது வயக்காட்டு மாப்பிள்ளை என்ற படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இப்போ இருந்துட்டுருக்கோம். படம் வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் ரொம்ப முக்கியமான படமும் கொடுங்க. என்ன இந்த கதை வந்து பேசினு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விவசாயத்தில் வந்து அழிச்சிட்ருக்காங்க. எந்த வகையில் அப்படின்னா, ஒன்று ரியல் எஸ்டேட் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் அந்த நிலத்தெலாம் வாங்கி கார்ப்பரேட் கம்பெனிக்கு விற்றுட்டு அது அந்த நிலத்தையே இல்லைன்னா அந்த இடத்த ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. எல்லாருக்குமே அதை மையமாக கொண்டு இந்த படத்தை வந்து ஜீவான்னு சொல்லக்கூடிய மலைப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது கோயம்புத்தூர் பக்கத்தில், அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ஏரியா அந்த இவங்க இருக்கிற ஏரியாவை சுற்றி வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. உங்களுக்குலாம் தெரியும் அத்திக்கடவு அவினாசி திட்டம்னு, அதையும் மையமாக கொண்டு என்ன காரணம்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அந்த அத்திக்கடவு திட்டம் அத்திக்கடவு அவினாசி திட்டம் நிறைவடைஞ்சால் மட்டும்தான் அடுத்த கட்டம் அவங்களோட விவசாய வாழ்க்கை, விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்களோட வாழ்க்கை இருக்குது. அதையும் மையமாக கொண்டு இந்த படத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படத்தில் நான் வந்துட்டு மெயின் வில்லனாக பண்ணிகிட்ருக்கேன். என்ன கேரக்டர் அப்படின்னா, நம்ம தான் அந்த ஊர் பெரியவராக இருந்து அந்த நிலத்தெலாம் வாங்கி கார்ப்பரேட் இல்லைன்னா ரியல் எஸ்டேட்லாம் போடுற ஒரு கேரக்டரில் இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்தோட டைரக்டர் வந்து விமல் முருகன். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சார் ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு, நீங்கள் தான் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சென்னை வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயம், நல்ல பிளே, ரொம்ப செட்டிலாக, நம்ம எப்பவுமே செட்டிலாக பண்ணுற பழகம் கிடையாது, ஏதாவது கொஞ்சம் டெரராக ஒரு மாதிரி இருக்கணும், ஒரு ஹாப்பனிங் அப்படி இருக்கணும். பட் ஆனால் இதில் வந்து நீங்கள் ஏலாம் பண்ண முடியாது, கண்ணை ஊட்டக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக வந்து
எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, ஏன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணுற பழக்கம் இல்லை. பட் ஆனால் அதை நம்ம அடாப்ட் பண்ணி பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த படத்தில் ரெண்டு ஹீரோஸ் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து வெற்றிவேலன், இன்னும் வந்து யோகி. ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக, சின்ன பசங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ஜோதிஷான்னு ஒருத்தவங்க, அவங்க தாங்க இந்த படத்தில் ரொம்ப ஹாப்பினிங் கேரக்டர். நிறையா விஷயங்கள் அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரே ஒரு சீன் தான் இருந்தது. அந்த ஒரு சீன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எதோ பண்ணுறாங்க அவங்க. நல்ல வேலை இந்த படத்தில் அவங்களுக்கு கூட நமக்கு சீன் வைக்கலன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ரொம்ப ஹோம்ஒர்க்லாம் பண்ணி பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னோடய பேரும் ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க அதில். அவங்க பேர் கூட பேர் சொன்ன சார், விஜயசாந்தி. ரொம்ப பண்ணிருக்காங்க, ரொம்ப பண்ணிட்டாங்க அவங்க. அவங்க தான் பக்கத்தில் நின்று நடிச்சுருக்காங்க. நம்ம சும்மா நின்றுட்டு தான் இருக்கிறோம், ஆனால் மெயின் வில்லன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படின்னு தெரியல, அது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுங்க. அது எப்படி நம்ம மெயின் வில்லனாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நம்ம நண்பர் கராத்தராஜா சார் வந்து அதில் ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் வந்து போகிறாங்க. ரொம்ப சூப்பரான சீக்வன்ஸ். நான் கேட்டேன், நாம் அதை பண்ணிடலாம், இதை நீங்கள் கராத்தராஜா சார்கிட்ட சொல்கிற கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ரொம்ப ஹாப்பினிங் கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காரு. அப்புறம் தவசி சார் பற்றி உங்களுக்கு தெரியும், வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் சூரியோட அப்பாவை பண்ணவங்க, பரட்ட சூரியோட அப்பாவை பண்ணவங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. விவசாயத்தை காக்கிற அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷனாக பண்ணியிருக்காங்க. அதாவது அகிம்சையை ஆதாரமாக கொண்டு வர பிரச்சனைகளை வந்து கையாளுற ஒரு விவசாயியாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பினிங், சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதேமாதிரி யூனிட் வந்து ரொம்ப சூப்பரான யூனிட். நிறைய பேர் பண்ணிட்டு ஒரு 15-20 நாள் நம்ம அங்கேயே தங்கி சாப்பாடு ஏற்பாடுலாம் ஏற்பாடு பண்ணி ஒரு மாதிரி ஃபேமிலி மாதிரி ரொம்ப ஹாப்பினிங்காக சூப்பராக இருந்தது அந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுக்கு. படமும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு சமுதாய நோக்கத்தோடு எடுத்துருக்கிறோம் அந்த படத்தை. லாபத்தை அடிப்படையாக இல்லாமல் ஒரு முக்கியமான பிரச்சனை கையில் எடுத்து அதுக்கு ஒரு தீர்வு சொல்கிற விதமாக பண்ணியிருக்கிறோம். தயவு செய்து தியேட்டர்ல போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்க கனவுக்கு பணம் ஒரு தடையா இருக்கலாமா? அட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. அட்டிகா கோல்ட் கம்பெனில உங்க தங்க நகைகளை அன்னைக்கு ஆன்லைன் ரேட்டுக்கே வாங்கி உங்களுக்கு ஒரே நிமிஷத்துல பணமா கொடுத்துருவாங்க. அட்டிகா கோல்ட் கம்பெனில ISO 9001 சான்றிதழ் பெற்ற 100% நம்பகமான நிறுவனம். ஈஸி ப்ராசஸ், உடனடி பணம். அட்டிகா கோல்ட் கம்பெனி.